ஜபம் டிவிக்காக ஜெபிங்க. அவரே ஜபம், அவருக்கு ஏன் ஜபம் பண்ணுறதுன்னு நினச்சிக்காருங்க. ஜபம் டிவி என்ற ஸ்தாபனம் வளரணும். யூ ஆர் நாட் அண்டர் தட் கவரேஜ் எனி மோர், யூ ஆர் அவுட். த ஸ்டார் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆமென். த ஸ்கை இஸ் யுவர் பார்டர். Ladies and gentlemen, it gives me such a great joy to be with you once again. ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். December 17 அந்த நாட்களிலிருந்து மறைந்த மதிப்புக்குரிய தேவனுடைய மனிதர் டாக்டர் ஜான் சாலமோன் அவர்களை குறித்து அநேக ஊழியக்காரர்கள் அவர் கர்த்தரோடு எப்படி வாழ்ந்தார் என்பதை நமக்கு ஒரு பெரிய அடையாளமாக நமக்கு முன்பாக வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து நம்மோடு கூட மதிப்புக்குரிய தேவனுடைய மனிதர் பிரதாப் சிங் ஐயா நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து அவரிடத்தில் நம்ம பேசுவோம். வணக்கம் ஐயா. நிச்சயமாங்க ஐயா, அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, இந்த December 17 நம்ம அவருடைய ஓட்டத்தை முடித்த அந்த தருணத்தை எப்போ உங்களுக்கு சொன்னாங்க, அதை கேட்ட போது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? எனக்கு சீரியஸாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே 16 ஈவினிங் நான் சிஸ்டர் சாந்தி சாலமோனுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ அவங்க தான் முதல்ல சொன்னாங்க, ஐயா வென்டிலேட்டரில் இருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கணும். ஸோ வென்டிலேட்டர்னு சொன்னபடியே கிட்டத்தட்ட முடி வந்து இறங்கிடுச்சுன்றது தோணுச்சு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். காலையில் எனக்கு 6:30 தெரியும், அங்கேருந்து ஃபோன் சொல்லிட்டாங்க. எஸ் 6:15 ஒரு 5:45 இருந்தாங்க. 6:30 எனக்கு உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு எப்போ துவங்கச்சு, எப்போ அந்த ஜான் சாலமோன்ற அந்த ஆளுமை எப்போ நீங்கள் பார்த்தீங்க? நாங்கள் இந்த சர்ச் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் July 1980 ஆரம்பித்தோம். சரிங்க. அப்போது நாங்கள் இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஆத்து மக்கள் கிடையாது. சரிங்க. ஒரு 7 மாதம் ஆத்து மக்கள் கிடையாது. ஓகே. எல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு நான் முடிஞ்சு தெரிஞ்சேன். அப்போ தான் ஒரு நாள் இந்த சோலி ஸ்ட்ரீட்டில் போகும்போது 40 வீட்டு நம்பர் அங்கே இவாஞ்சலிஸ் ஜான் சாலமோன் போட்டிருந்தேன். அப்போ அவரோட பேசி பழகும்போது எவ்வளோ இனிமையான ஒரு தேவ மனுஷன்றது அன்றைக்கு பார்த்தேன். அந்த நாள்லேருந்து இந்த சபை ஆரம்பித்து இப்போ 39 ஆச்சு. அந்த 39 அவர்களோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் நல்ல பழக்கமும் ஒரு நெருங்கிய தொடர்பும் ஃபேமிலியில் ஒன்றாகத்தான் நாங்கள் பழகிருக்கிறோம். இந்த சபைக்கும் அவருக்கு உள்ள தொடர்புன்னு சொன்னால், இந்த ஊழி ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்போ இந்த சர்ச் கட்டியிருக்கிற இந்த இடம் வாங்கினதுக்கு பிற்பாடு இந்த இடத்தினுடைய பிரதிஷ்டை அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் 82 சர்ச் கட்டி முடித்தோம். சாம் சுந்தரையா வந்து டெடிகேட் பண்ணாங்க. அந்த சண்டே முதல் சர்வீஸில் பேசுனது அப்புறம் ஜான் சால்மன் தான் பேசினாங்க. எங்களுக்கு மொத்தமாக கன்வென்ஷன் சொல்லி ட்ரினிட்டி சர்ச்சினுடைய வருடாந்திர கன்வென்ஷன் எடுத்துவோம். அதில் முதல் கன்வென்ஷனில் 3 ட்ரினிட்டி பற்றி பேசினாங்க. ஒவ்வொரு நாளும் பிதா குமாரன் பரிசுத்தாவி அது மாதிரி பிரசங்க நான் அன்றையிலேருந்து கேட்டதில்லை, இன்றைக்கு வரைக்கும் கேட்டதில்லை. அவருடைய வெளிப்படுத்தல்கள் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணார். அது மாதிரி ரொம்ப நெருக்கமான தொடர்பு எப்போதுமே உண்டு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம், ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் பயன்படுத்தி வரார். அப்படி ஆண்டவர் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிற டாக்டர் ஜான் சாலமோன் அவர்களை இப்படிலாம் இவர் பயன்படுறாரு அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்குங்க? நிறைய உண்டு. அதாவது அவருடைய ஊழியங்களில் எங்கே போனாலும் அவருடைய மெசேஜ் வந்து எப்போதுமே மற்ற எல்லாருடைய மெசேஜ் காட்டுறதிலும் மாறுபட்டதாக இருக்கும் முதல். ரெண்டாவது, அவரிடத்துல யாரும் நெருங்கி பழகிறதுக்கு அவர் தடையே கிடையாது. யாரும் அவர்கிட்ட நெருங்கலாம். சில ஊழியங்களில் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஜனங்கள் அணுக முடியாது. ஆனால் ஜான் சாலமோன் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் அவரிடத்துல, ஏன்னா எங்கள் சபையில் பலர் அவரிடத்துல நெருக்கமான தொடர்புடையவர்கள். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உடனே பேர் சொல்லி அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவார். ரொம்ப அன்பான பழகிறது. அவர் மாத்திரம் இல்லை, அவங்க துணைக்கார் சாந்தி சாலமோன் அப்படி தான் பிள்ளைகளும் அப்படி தான். எங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். கண்டிப்பாங்க. இந்த 2019 அநேக தேவ மனிதர்களை வந்து இழந்திருக்கிறோம். அதாவது அவருடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறாங்க. அப்படி
சபைகள் தேவ மனிதர்களுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஒரு விதத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை இழக்கிறது ஒரு பெரிய நஷ்டம். நஷ்டம், ஆமாம். ஏன்னா எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் கூட ஐ ரியலி மிஸ் ஹிம் ஸோ வெரி மச். அதே வேளையில் ஒரு தெய்வ மனுஷன் நம்ம இழக்கிறதுனால ஊழியம் நிற்காது. காட்ஸ் மென் மே கம் அண்ட் கோ, பட் காட்ஸ் மினிஸ்ட்ரி வில் கண்டினியூ. ஸோ நம்ம சபை ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலைமை என்னென்று கேட்டால், கர்த்தாவே, இருக்கிற தேவதாசர்களெல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் எந்த அளவுக்கு வல்லமையாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வல்லமையாக பயன்படுத்துங்க, அதுக்குரிய கிருபைகளை தாங்க. அப்படிதான் நான் இது நான் சொல்லாமல் சொல்ல வேணாமல் தெரில, இங்கே நான் சபையில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்னுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க, நான் நல்லா ஊழி இருக்கிற வரைக்கும் நல்லா ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தை வச்சுருக்கிறார், அந்த காலத்து வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். அதற்கு பதிலாக எங்களுக்கு இவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் அந்த பலவீனத்தோடு அவங்க கஷ்ட காலமெல்லாம் கஷ்டப்படுறது காட்டணும். நல்லா சிறப்பாக ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு கூப்பிடும்பொழுது, கர்த்தாவை உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறது நல்லதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். நிறைய காலகட்டங்களில் இழப்புகளை தாண்டி தான் நம்ம வரோம். இன்றைக்கு முதல்ல மகனை இழந்தாங்க, இன்றைக்கு தகப்பனா தன்னுடைய ஓட்டத்தையும் முடிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட இழப்பை தாண்டி போகும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தைகளை உங்களால் பதிவு பண்ண முடியும்? ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை தாண்டி வந்து தான் ஆகணும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணன்றது ஒரு முடிவில், ஆக்சுவலி இட் இஸ் அ ப்ரமோஷன். கண்டிப்பாக 2 Corinthians 4 வாசிக்கும்போது 7 or 8 சொல்லியிருக்கும் போது, டு பி ஆப்சன்ட் ஃப்ரம் திஸ் பாடி ஈஸ் டு பி ப்ரெசன்ட் வித் லாட். இந்த சரீரத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியேறவுமே வாஞ்சிக்கிறேன். ஸோ மரணங்கிறது வந்து ஒரு இழப்பல்ல. பவுல் அதை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாம், இட் இஸ் ப்ராஃபிட்டபிள், அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இழக்கும் போது அதனுடைய ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன். நான் கூட நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இப்படிலாம் நம்ம துக்கப்படுறது நல்லதில்லை அப்படி இப்படிலாம் சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது துக்கப்படுறது தவறு கிடையாது, ஆனால் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நம்ம துக்கிக்கக்கூடாது. நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கப்படாதபடி அப்படி சொல்லும்போது, நம்பிக்கையுடையவர்களாக நான் சீக்கிரம் அவர்களை பார்ப்பேன். இந்த நம்பிக்கையோட உள்ள துக்கம், ஏன்னா யூ மிஸ் தெம், அதை யாரும் தடை சொல்ல முடியாது. அதனால அது தேவையான ஒன்று. அதிலும் விசேஷமாக கர்த்தர் ஜான் சால்மன் அவர்களை பற்றி சொல்லும்போது, அந்த சகோதரி முதல்ல பாட்டு பாடுறவங்களாக இருந்தாங்க, பாட்டுனால் ஜனங்களை வசீகரிக்கக்கூடிய நிலைமையில். ஆனால் பிரதர் என்ன செய்தாங்கன்னு கேட்டால், அவர் இருக்கும்போதே சிஸ்டர் நல்ல பிரசங்கத்தில் பழக்கி விட்டு, சில சந்தர்ப்பத்தில் இப்போ என்னன்னு கேட்டாங்கன்னா, ஜான் சால்மனுக்கு காட்டில் சில சமயத்தில் அழகாக பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல வெளிப்பாடுகளோடு பேசுகிறாங்க, நல்ல வெளிப்பாடோடு பேசுகிறாங்க. ஆகினாலே கர்த்தர் அதை அவங்கள அந்த கேட்ட ஆயத்தை கூட்டு கொடுத்துட்டாரு. மகனை இழந்தது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம். ஆக்சுவலி சாமியலை இழந்ததுக்கு பிறகு அப்புறம் ஜான் சாலமன் எழும்பவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் ரொம்ப இதாக இருந்தார். ஆனால் கர்த்தர் அந்த குடும்பத்தை பயன்படுத்துகிற விதம் வித்தியாசம். ரெண்டாவது, தெசலோனிக்கேயில் வாசிக்கும்போது 4 4 காரியம்தான் ஜனங்களை ஆறுதல் படுத்தும்னு சொல்லியிருக்கிறார். 1, எக்காலம் தோனிக்கும். 2, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் 3 எழுந்திருப்பார்கள். 3, நாமும் உயிரோடு எழும்புவோம். 4, என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ்வோம். இந்த 4 காரியத்தை சொல்லிட்டு கடைசி வசனத்தை சொல்லியிருக்கு, இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை தேற்றுங்கள். ஸோ நம்ம தேற்றுறதுக்கான வார்த்தை உண்டுன்னு சொன்னால், கர்த்தருடைய வருகை, மரித்தவருடைய உயிர்த்தெழுதல், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம். இதுதான் பெரிய ஆறுதல். அடுத்த இன்னொரு பெரிய ஆறுதல் என்னென்று கேட்டால், எபிரேயர் 13:5 சொல்லும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இருக்கு, ஆகையால்
நீங்கள் தைரியம் கொண்டது. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் தைரியம் கொண்டிருந்து, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதையும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கேன்னு கேட்டால், உங்களை விசுவாசத்தில் நடத்தினவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டவர்களாய் அதிலே நடுவுங்கள். ஸோ தட் இஸ் தி ஒன்லி கான்சலேஷன் த ஃபேமிலி கேன் ஹேவ். அந்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கர்த்தர் வருகிறார், கண்டிப்பாக சந்திப்போம், கண்டிப்பாக சந்திப்போம். நிச்சயமாக இவ்வளோ ஒரு பிஸியான தருணத்துலேயும், உங்களுடைய சரீர இந்த சுகம் இல்லாத தருணத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு பதிவை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பராக்கல் மினிஸ்ட்ரி ஊழியத்துக்காகவும், தாயார் சாந்தி சாலமன் அவர்களுக்காகவும், சகோதரி அவங்களுக்காகவும் ஒரு ஜெபம் செய்யுங்க. கண்டிப்பாக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த தருணத்தில் மிரக்கல் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்தாபகரும் அதனுடைய தலைவருமாய் கர்த்தாவே, கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஊழியம் செய்த எங்கள் அருமையான கர்த்தாவே சகோதரர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்களே, வாழ்க்கை நினைக்கிறோம். We do not mourn his life, but we celebrate his life, Lord. Amen, Daddy. அவருடைய வாழ்க்கை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவருக்கு கொடுத்த காலத்தில் கொஞ்ச நாள் கூட தன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் உலகமெல்லாம் சுற்றி ஆயிரக்கணக்கில் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார்கள், அற்புதத்துக்குள்ளே நடத்தினார்கள். அவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயரை போலவே அது அற்புத ஊழியமாகவே கடைசி மட்டும் நடக்க நீர் உதவி செய்தீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய தாசனை நேசித்து உமது பட்சமாய் சேர்த்து கொண்டீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் அவர் செய்த எல்லா ஊழியங்களுக்காய் நாங்கள் இருகரம் கூப்பி உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அவர் விட்டு சென்றிருக்கிறதான அந்த ஊழியங்களை உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். அந்த ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அற்புத ஊழியம் ஒரு நாளும் கர்த்தாவை இது இல்லாமல் போக முடியவே முடியாது. அது உம்முடைய ஊழியம், அது கர்த்தாவை தொடர்ந்து நடக்க இது உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாக என் அருமையா சகோதரி சாந்தி சாலமோன் அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். உமது மகளை கர்த்தாவே தன்னுடைய கணவனோடு ஆண்டவரே ஊழியத்தில் நல்ல ஒத்துழைப்பு கொடு செய்ய அவர்களுக்கு உதவி செய்தீர். நல்ல பாடல் ஊழியங்கள், தீர்க்க தரிசன ஊழியங்கள், தன்னுடைய கணவரை போலவே நல்ல தேவ வார்த்தைகளை வல்லமையாய் பேச, ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்த நல்ல கிருபையை தந்திருக்கிறீர். அவளை தொடர்ந்து நீர் வழிநடத்த முடியாது என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. அவளை நன்றாக ஆற்றி தேற்றி பலப்படுத்தி கர்த்தாவே, தேவன் அதைக்கு இந்த காரியத்தை எனக்கு அனுமதித்ததனுடைய காரணம் எனக்கு தெரியாது, ஆகிலும் கர்த்தர் தந்த ஊழியத்தை மட்டும் நன்றாய் கடைசி மட்டும் செய்வேன் என்ற கிருபையோடு அதை செய்ய அவளுக்கு உதவி செய்யும். அவருடைய கர்த்தாவி பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விட்டு சென்றிருக்கிற ஊழியங்களில் ஒன்றும் பாதிக்கப்படக்கூடாதப்பா. சகல ஊழியங்களும் நன்றாய் இன்னும் நன்றாய் நடக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவி, எலியாவுக்கு பிற்பாடு எலிசாவினுடைய ஊழியம் இரட்டிப்பாக இருந்தது. வேதவசனத்தில் அப்படி நிறைய பார்க்கிறோம். இந்த ஊழியங்களும் இரட்டிப்பாக்கும். தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். ரத்தத்தின் கோட்டைக்குள் மறையும். தூதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இவர்களுடைய ஊழியங்களின் நிமித்தமாய் தொடப்பட்ட சகலருக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஊழியத்தின் இழந்து இந்த ஊழியத்தின் கர்த்தாவை ஊழியத்தின் நிமித்தமாய் தொடப்பட்ட அநேக மக்கள் இந்த இழப்பினால் துக்கத்தோடு இருக்கிறார்கள். அவள் அனைவருக்கும் கர்த்தாவை நாங்கள் பேசிக்கொண்டதை போல கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த வார்த்தைகளினாலே எல்லாவரையும் தேற்றுவீராக, ஆற்றுவீராக. நீர் வரும்பொழுது நாங்கள் யாரும் கைவிடப்படாதபடி உம்மோடு காணப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜஸ்டின், இந்த ஜெபம் டிவி ஊழியங்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னு கேட்டால், எங்கெங்கெல்லாம் ஒரு சேதமோ நஷ்டமோ சங்கடமோ நடக்குதோ அங்கெல்லாம் ஜெபம் டிவி இருக்குது. அதை உடனடியாக நீங்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சகலரும் அதற்காக ஜெபிக்க ஊழிச்சியை நீங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்துக்காக நன்றி. கர்த்தர் உங்கள் ஊழியத்தையும் மென்மேலும் பெருக செய்வாராக. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இட் கிவ்ஸ் மீ சச் எ கிரேட் ஜாய் டு பி வித் யூ ஒன்ஸ் அகெய்ன்.
ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.